ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாதங்களில் நான்காவது மாதம் அப்படின்னு சொன்னால் அது ஆடி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆடி மாதமானது ஜூலை 17 திங்கட்கிழமை முதல் ஆகஸ்ட் 17 வியாழன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் சூரியன் கடக ராசியில் பயணம் செய்கிறார். ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. கோவில்களில் திருவிழாக்கள் களைகட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக திகழ்கிறது. தட்சாயன புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய இந்த ஆன்மீக மாதமான ஆடி மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்குரிய ஆடி மாத பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆடி மாதத்தில் மேஷ ராசியில் ராகம் மற்றும் குரு, கடக ராசியில் சூரியன் மற்றும் புதன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், துலாம் ராசியில் கேது, கும்ப ராசியில் வக்ர சனி அப்படின்னு கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கு. மேலும் புதன் பகவான் ஆடி மாதம் 8 கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல் ஆடி 22 சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வக்ரமடைந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இவ்வாறு முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியால் ஆடி மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு கிடைக்க போகக்கூடிய பலன்கள் என்ன, பாதகமான நிலை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 2வது இடமான குடும்பஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் வக்ரம் பெற்றிருக்காங்க. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காமல் இருக்குங்க. எதிர்பாராத பல செலவுகள் வரிசை கட்டி நிற்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் சில நேரங்களில் சிலருக்கு பாக்கிகள் வசூலாகவும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குடும்பத்தில் சுப காரிய நிகழ்வுகளுக்காக முன்பணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. யாரிடமாவது வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. பணியிடத்தில் கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுல தாமதங்கள் உண்டாக பெறலாம். உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவிற்கு அற்புதமான காலகட்டமாகவே அமைய பெறுங்க. படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதே போல் நினைத்த காரியம் நல்ல முறையில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் உருவாக பெறும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கூடுதல் நிதானம் கவனமும் தேவைப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் தான் மாட்டி தவிப்பீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க பாருங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் மூக்கு, தொண்டை, வாய் சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு நீங்குங்க. மற்றபடி வியாபாரத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு முன்னேற்றம் இருக்கப்பெறும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே ஓரளவிற்கு வெற்றியை தந்தாலும் அதில் உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா, மாமனார், மூத்த மகன் சம்பந்தப்பட்ட தடைகள் அனைத்துமே உங்களுக்கு வர செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. அதே போல் மொபைல், லேப்டாப், வண்டி போன்றவை செலவு வைக்கதாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக அவை அனைத்தையுமே உபயோகப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே போல் ஆன்லைன் மூலமாக பண பரிவர்த்தனை செய்யும்போது ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் மூலமாக பண பரிவர்த்தனை செய்கிறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் சுப விரய செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படுங்க. தாய் வழி உறவுகளால் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு அப்புறமா நிவர்த்தியாகும். சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பணம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத உணரும் அளவிற்கு சூழ்நிலைகள் அமையப்பெறும். அதே போல் உடல்நிலையில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியதும் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. சில நேரங்களில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் ஓரளவிற்கு நல்ல பலன்களை கொடுத்தாலும்
அதில் நீங்கள் கொஞ்சம் சிறிது சிறிதான சிரமங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக சேருமா சேராதா அப்படிங்கிற நிலையே இல்லாமல் இருந்த காதல் அப்படிங்கிறது கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு உண்டாக பெறும். குறிப்பாக அப்படின்னு சொல்லும் பொழுது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது முற்றிலுமாக அகலும் அப்படின்னு கூட சொல்லலாம். பிடித்த படிப்பை படிக்கிறதுக்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் கூட கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா வீடு நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் இந்த மாத இறுதிக்குள்ளே விலக ஆரம்பிச்சிடும். நீண்ட நாட்களாக நல்ல வேலை கிடைக்காம இருந்திருந்த மிதுன ராசியினருக்கு மனதிற்கு பிடித்த வேலையும் கிடைக்கப்பெறும். புதிய தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் என்றாலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு அதாவது பெண்களினுடைய உடல்நிலையில பொறுத்த வரைக்கும் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதத்தில் அதிக அளவில் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பெண்கள் உடல்நிலையில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்க. நேரத்திற்கு உணவை உட்கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டியதும் அவசியமாகிறது. அதே போல விலை உயர்ந்த பொருட்களை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. அப்படி இல்லைன்னா களவு போக வாய்ப்பு இருக்கு. கடன் கொடுக்கறத முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியதும் அவசியமாகிறது. இந்த மாதிரி நீங்கள் கடன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கடன் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால இந்த ஆடி மாதத்தில் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் யாராகட்டும் கடன் கொடுக்கறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் இரவு நேர பயணங்களையும் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடாக இருந்தாலும் சரி பணியிடமாக இருந்தாலும் சரி சச்சுறவுகளில் இருந்து விலகி இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. மாதத்தின் நடுப்பகுதியில் பார்க்கும் பொழுது திடீர் பணிச்சுமை அதிகரிக்கிறதுனால பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்பு அதிகளவில் இருக்கு. ஆனால் அந்த பயணங்களால் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல மாதத்தின் நடுப்பகுதி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில சிரமங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. வீட்டின் சூழலில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவை இந்த கால பிற்பகுதியில் நீங்கள் பெறுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அதீத கவனம் தேவைப்படும். அதே போல் இந்த ஆடி மாதத்தில் தொழில் ரீதியாக மிதுன ராசியினர் ரொம்ப ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க. பணிச்சுமையும் உங்களுக்கு அதிகரித்து அதிகமாகவே இருக்குங்க. நிறைய சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் புதிய வேலை தேடிக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா மிதுன ராசியினருக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் தொழிலதிபர்களுக்கு நிதி ஆதாயங்களும் கிடைக்கப்பெறுங்க. இருந்தாலும் பண விஷயத்தில் எப்பொழுதுமே மிதுன ராசியினர் அலட்சியமாக இருக்கவே கூடாது. ஏன்னா உங்களை ஏமாற்ற பல பேர் முயற்சிக்கலாம். அதனால் பண விஷயத்தில் கூடுதல் அக்கறையும் கவனமும் அவசியமாகிறது. காதல் வாழ்க்கை பதற்றம் நிறைந்ததாகவே இருக்குங்க. நிதிநிலை அப்படிங்கிறது வியாபாரிகளுக்கு தொழில் செய்பவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த முடிவையும் சற்று கவனமாக எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வேலை அழுத்தம் குறைவாக
வாய்ப்பாக இருந்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்தில் சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு அதிக அளவில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். கடின உழைப்பால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய தொழிலையும் சரி, அல்லது வேலை இடத்துலையும் சரி ஒரு முன்னேற்றம் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்குங்க. குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை புறக்கணிக்கவே கூடாது. உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும். அதே சமயம் கடினமான வேலைகளையும் எளிதாக செய்து முடிக்க முற்படுவீங்க. கூட்டு வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இந்த காலம் சிறப்பாகவே அமையப்பெறுங்க. இந்த மாதம் எதிர்காலம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. நிதிநிலை அப்படின்னு வரும்பொழுது சற்று ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். உங்களால் அதிகமாக சேமிக்க முடியாது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு நல்ல பலன்கள் நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கப்பெறும். தொழிலதிபர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை இந்த காலகட்டத்தில் பெறலாம். முதலீடு செய்வதற்கு முன்பாக கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. மாணவர்களுக்கு இந்த மாதம் கடினமாக இருந்தாலும் அனைத்தையும் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. இந்த மாதத்தில் தேவையற்ற விஷயங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டியது அவசியமாகிறது. குறிப்பாக பண விஷயத்தில் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பண விஷயம் அப்படின்னு வரும்பொழுது சுமாராகத்தான் இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் திடீர் பின்னடைவுகள் ஏற்படலாம். அதனால் கூடுமான வரைக்கும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது விநாயக பெருமானை தீபமேற்றி அர்ச்சனை செய்து வழிபட அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும். மன கஷ்டங்கள் அனைத்துமே தீருங்க. தினமும் கந்தசஷ்டி கவசம் படித்து வர முருகனை வணங்கினாலும் கஷ்டங்கள் நீங்கும், எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்த்த காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாக பெறும். அதேபோல் மாரியம்மனை பூஜித்து வணங்கி வர அனைத்து வித நன்மைகளும் உண்டாக பெறும். மன நிம்மதியும் உண்டாகும்.